அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ள திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. சென்னை எழும்பூரில் ரவுடி ஓட ஓட வெட்டி படுகொலை. மந்தைவேளையில் கோயில் திருவிழாவின் போது இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழப்பு. மதுரை எய்ம்ஸ் பணிகளை விரைந்து முடிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல். விரைவில் விசாரணைக்கு வருகிறது. திருச்சி தனியார் மருத்துவமனையில் கர்ப்பப்பை அறுவை சிகிச்சை வந்த பெண் உயிரிழப்பு. தவறான சிகிச்சையால் உயிரிழந்ததாக கூறி உறவினர்கள் போராட்டம். சென்னையில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் முறையான ஏற்பாடுகள் இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடும் போக்குவரத்து நெரிசல் மற்றும் டிக்கெட் இருந்தும் நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியவில்லை என குமுறல். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வேகத்தடை அமைக்க கோரி சாலை மறியல். விடியா ஆட்சியின் அலட்சியத்தால் விபத்துகள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் நல்லந்தாங்கல் ஓடை நீர்த்தேக்கம் கட்ட நிலம் கொடுத்த விவசாயிகள் போராட்டம். முழு இழப்பீட்டுத் தொகையையும் வழங்கக்கோரி நூதன போராட்டம். விருதாச்சலத்தில் திமுக பிரமுகர் மீது பன்னீர் ஆதரவாளர் துப்பாக்கிச் சூடு நடத்திய விவகாரம். பீகாரிலிருந்து துப்பாக்கியை வாங்கி வந்த விட்ட நபர் கைது. காஞ்சிபுரம் நகரில் அடிக்கடி ஏற்படும் மின்வெட்டால் கொசு தொல்லையில் அவதிப்படும் மக்கள். விடியா திமுக அரசு மீது கடும் கொந்தளிப்பு. சென்னையில் கனிமொழியை வரவேற்க விதிகளை மீறி கொடிக்கம்பங்களை நட்ட திமுகவினர். நன்றாக உள்ள நடைபாதையை துளையிட்டு சேதப்படுத்துவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி தனியார் நிறுவனத்தில் கணக்கு தணிக்கையின் போது ரூபாய் 62 லட்சம் பண மோசடி செய்தது கண்டுபிடிப்பு. புகாரின் பேரில் பண மோசடியில் ஈடுபட்ட மூவர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரால் கைது. கோவை காந்திபுரத்தில் நகை வாங்குவது போல் நடித்து 3 சவரன் தங்க சங்கிலி மற்றும் 75,000 ரூபாய் பணத்தை திருடிச் சென்ற பெண் கைது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து போலீசார் நடவடிக்கை. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே 2வது முறையாக டாஸ்மாக் கடையில் மதுபான பாட்டில்களை திருட முயன்ற நபர் கைது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் நடவடிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே 165 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் விற்பனையில் ஈடுபட்ட மூவர் கைது. சட்டம் ஒழுங்கை சீரழித்து வரும் விடியா அரசால் மீண்டும் கள்ளச்சாராய உயிரிழப்பு நிகழுமோ என மக்கள் அச்சம். திருப்பத்தூர் அருகே வங்கியின் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருட்டு. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் மர்ம நபருக்கு போலீசார் வலைவீச்சு. சென்னையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேர் போலீசாரால் கைது. விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த 3 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல். கடலூர் மாவட்டம் திருத்தக்குடி அருகே மகளிர் சுய உதவிக்குழு கட்டடம் இடிந்து விழுந்ததில் 15 வயது சிறுமி பலி. கோயில் கும்பாபிஷேகத்தை பார்த்து கொண்டிருந்த போது விபரீதம். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் வார விடுமுறை நாளையொட்டி குவிந்த சுற்றுலா பயணிகள். படகு சவாரி முகாமில் கூட்ட நெரிசலில் சிக்கி சுற்றுலா பயணிகள் அவதி. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே நீர்பிடிப்பு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. கும்பக்கரை அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீரில் சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ச்சி. அனைவரும் விவசாயத்தை விட்டு சென்று கொண்டிருக்கிறோம் என இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை வேதனை. சென்னை அருகே நடைபெற்ற தனியார் பொறியியல் கல்லூரி நிகழ்வில் கலந்து கொண்ட போது பேச்சு. சென்னை தாம்பரத்தில் இருசக்கர வாகனத்தில் ஆபத்தான முறையில் பயணம் செய்த 5 சிறுவர்கள். சிறுவர்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்த வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரல்.
ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க விஜயவாடா ஊழல் தடுப்பு நீதிமன்றம் உத்தரவு. பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் ராஜமுந்திரி மத்திய சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் சந்திரபாபு நாயுடு. ரயில் ஓட்டுநரின் கண்களை வைத்து தூக்கத்தை கண்டறியும் கருவி தயாரிப்பு. இறுதி கட்டத்தை அடைந்துள்ள கருவி இன்னும் சில வாரங்களில் பயன்பாட்டுக்கு தயாராகிவிடும் என வடகிழக்கு எல்லை ரயில்வே தொழில் துறையினர் தெரிவிப்பு. G20 மாநாட்டில் பங்கேற்ற கனடா பிரதமர் செல்ல வேண்டிய விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு. மாற்று ஏற்பாடு வரும் வரையில் கனடா பிரதமரின் குழுவினர் இந்தியாவில் இருப்பார்கள் என தெரிவிப்பு. சூடான் உள்நாட்டு போரால் 78,000 பேர் எத்தியோப்பியாவில் தஞ்சம். ஐநா மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஒருங்கிணைப்பு அலுவலகம் தனது அறிக்கையில் தெரிவிப்பு. அமெரிக்காவின் நியூ மெக்சிகோ மாகாணத்தில் துப்பாக்கி வன்முறையை தவிர்க்க புதிய உத்தரவு. 30 நாட்களுக்கு துப்பாக்கி எடுத்துச் செல்லக்கூடாது என பிறப்பிக்கப்பட்ட தடை நீட்டிக்கப்படலாம் எனவும் தெரிவிப்பு. மொரோக்காவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 2,000 தாண்டியது. சுமார் 1,400 பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதி.